இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நட்சத்திரம் நகர்கிறது August 31 நேற்று ரிலீஸ் ஆகி தியேட்டரில் இப்போ ஓடிட்டு இருக்குங்க. மினிமம் ஸ்க்ரீன்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமால எதுவும் ரிலீஸ் பண்ணல. ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறனாலேயான்னு தெரில, ஆனால் மினிமம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கம் போல் பா.ரஞ்சித்தோட படங்களில் அரசியல் இருக்குன்னு இல்லை, அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் நிறைய அரசியல் இருக்குது. நிறைய பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் இவ்வளோ தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. படத்தில் திணிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அதனால என்ன ஆகுது படம் அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்குமெண்ட் மாதிரி இருக்குது. மியூசிக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லை அப்படின்னா, இந்த படத்தை வெறும் டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதுக்காகவே நம்ம மியூசிக் இந்த படத்தில் ரொம்பவே தேவைப்பட்டிருக்குது. லவ் ஸ்டோரியை இப்படியும் ஹேண்டில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. லவ்வில் இவ்வளோ பாலிட்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியும். அதை படத்தில் காமிச்சது பா.ரஞ்சித்தாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். படம் 2 hours 50 minutes இருக்குது. ஏன் இவ்வளோ டைம் அப்படின்னு தெரில. சொல்ல வேண்டியதை சிம்பிளாக சொல்லிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய டாக்குமெண்ட்ரி சீன் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி அதே தான் ஃபீல் ஆகுது. 2 hours 15 minutes ரொம்ப லாக் இருக்குது படத்தில். கிளைமேக்ஸில் ஒரு கேரக்டர் வருது, அது எதுக்கு வந்துச்சு, என்ன ப்ராப்ளம் அதுக்கு அப்படிங்கிறதே தெரில. அதெல்லாம் டீகோட் பண்ணி நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நாங்கள் எதுக்கு படம் பார்க்க வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட வெர்டிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் டைம் வாட்சபிள் ஃபார் பாலிடிக்ஸ் இன் லவ்.